Hello everyone, I'm Zee Tamilrasan here from Chennai One Professional, Chennai One Emcees and Chennai One Entertainers. நேற்று ஆரம்பித்தவங்களுடைய இந்த சிதம்பரம் பயணம் இன்றைக்கி வந்து திருச்சிக்கு வந்திருக்கும். திருச்சியில் வந்து காலையில் திருவானைக்காவல் இல்லை திருவானைக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜம்புகேஸ்வரர், அதாவது பஞ்சபூத தலமான பஞ்சபூத தலம்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் ஆகாயம் இருக்குது. நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு தலம் சொல்லுவாங்க. இதில் அஞ்சில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அப்புறம் வந்து சிதம்பரம், காலஹஸ்தி, காஞ்சிபுரம், அப்புறமா இங்கே வந்து திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவல். இந்த இடம் வந்து நீருக்கு ஃபேமஸான இடம். அந்த கோவிலில் இருக்கும்போது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊற்று தண்ணி, சிவலிங்கத்தை சுற்றி ஊற்று தண்ணி இருக்கும். அது எங்களுக்கு அந்த ஐயர் வந்து எடுத்தே காமிச்சார். நான் கேட்டப்போ அந்த தண்ணி காமிச்சாங்க. மழை காலத்தில் என்ன ஆகுமோ அந்த தண்ணி, இந்த ஊற்று தண்ணின்னு கொஞ்சம் மேலே வந்து வந்து சிவனை மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கோயில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். ஒன்று மோட்டரை வச்சு வெளியே எடுத்து எடுப்பாங்க தண்ணியை, இல்லை வெளியே இருந்தே தரிசனம் பண்ணுவாங்க. இது வந்து அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இன்னொரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கல்லணை. கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, தமிழர்களுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அணை அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நிறைய டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா கிடைக்கும். அதாவது ஒரு கல் போட்டு கல் மேலே நின்று தான் இந்த அணையை கட்டினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அணை ஒரு பியூட்டிஃபுல்லான அணை. இங்கே மழை பெய்கிற காரணத்தால் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ தான் யாராவது லைவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நாம் இருக்கிற இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லணை. திருச்சி திருவானைக்கால் காவலில் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு அரௌண்ட் 10 to 12 kilometers உள்ளே வந்திருக்கோம். என்னுடைய டீம் அப்படின்போது நண்பர்கள், என்னுடைய மென்டர் டாக்டர் மகாராஜா அண்ட் என்னுடைய நண்பன் தினேஷா, மூணு பேர் தான் நேற்றுலேருந்து இங்கே சிதம்பரத்தில் ஆரம்பித்த ட்ரிப் இன்றைக்கி திருச்சியில். இந்த அணைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட வந்திருக்கேன். நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இது வரேன் அப்படின்போது I really feel very great being here. சரிதான், கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. ஸோ மூணு பேர் நேற்று ஆரம்பித்த ட்ரிப் இன்றைக்கி வந்து கோலாகலமாக வந்து திருச்சியில் வந்திருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்க மண்ணில் என்ன பண்ணுறாங்க தெரியாத அவங்க தங்கம் எடுக்கிறாங்களா? தங்கம் இருக்காது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்லாம் தெரியுது, அவங்க அன்னைக்கு கழகப்பட்ட இந்த கல்லாம் இன்னும் கொஞ்சம் அது அங்கே ஆரம்பிச்சு இங்கே கீழே இருக்கிறது எல்லாமும் கல் தான் இங்கே இருக்கு தெரியுது. ரொம்ப சிம்பிளாக கட்டிருக்காரு. இது வந்து அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய டெக்னாலஜி. அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜியோ அதை பேஸ் பண்ணி கட்டப்பட்ட அணை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறா, இங்கேருந்து உங்களுக்கு மேலே போயிட்டு மேபி இந்த அணை கிட்டேருந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்காக பூங்காலமாக அமைச்சிருக்காங்க. ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட விளையாடக்கூடிய வகையில். ஸோ இப்போ நம்ம அணை வந்து மேலே நடக்கலாம். மேலே நடந்துக்கிட்டே அணையை வந்து கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நேற்றுலேருந்து நாங்கள் சுற்றுற இடம்லாம் எப்படின்னா மைண்டுக்கு நல்ல ஒரு பீஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் தான். நேற்று பிச்சாவரம் போட்டிங் போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான இடம், போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், சதுப்பு நில பகுதி. தெரிஞ்சு இங்கேருந்து இதை கவர் பண்ணலாம். பார்க்கலாம். இப்போ அநேகமாக இது மாதிரி அணைக்கு வரும்போதே முதல்ல கேட்டுட்டு வந்துடும் தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா. அணைகளை நம்ம பார்க்கும்போதே தண்ணியோட பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர். அகத்தியர் பற்றி நிறைய கதைகள் இருக்குது. இந்த காவிரியை வந்து கமண்டலத்தில் அடைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் என்னுடைய காவிரி கல்லணை. ஒரு அழகான சிவிக் பிளேஸ் அந்த பக்கம். அங்கே ஆரம்பித்த காரில் வரும்போது அந்த பக்கமாக உள்ளே வந்துட்டு this is the entrance. அணைக்கு மேல இருந்து பாக்குறோம்.
அண்ட் அதர் சைடு. ஸோ இதுதான் இந்த டேம் ஓப்பனிங் க்ளோஸ். ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, ஆனால் லைக் அந்த மெஷர்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. இதை பற்றி யாராவது டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு மெஷர்மெண்ட் காமிக்கு 10, 20, 30 இதோட அணையோட நீர்மட்டத்தை காமிக்குது. அதுக்கேற்ற மாதிரி டேம் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசில் நான் வந்து பூண்டி டேமுக்கு வரும்போது எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான் அது. அண்ட் பூண்டி மட்டில் வேறு ஏதோ கொடைக்கானலில் இங்கே ஒரு டேமுக்கு போகும்போது அங்கே காமிச்சாங்க. ஸோ இதுக்கு யாராவது பார்த்ததில்லைனா இதுதான் டேமுடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அதை ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, அதோட அணை நீர்மட்டம் எப்படி பார்க்குறாங்க. அங்கே தூரத்தில் தினேஷ் டாக்டர் மகாராஜா, அவங்க மழையிலையும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தலையில் துண்டு போட்டுக்கிட்டு அழகான புகைப்பட கவரேஜ். ஸோ திருச்சி வரீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பிளேஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கரிகால சோழன் மன்னன் கட்டின ஒரு கல்லணை. இங்கெல்லாம் வரீங்கன்னும் போது இப்போ யூஸ்வலாக நாங்கள் செலக்ட் பண்ணுற இடம், குறிப்பாக நான் செலக்ட் பண்ணுற இடம் எப்படி இருக்கோன்னா, ஒன்று அது ஹிஸ்டாரிக் பிளேஸாக இருக்கும், ரெண்டாவது நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நம்ம போய் பார்க்குறோம் அந்த பியூட்டியை அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு அமைதி அங்கே நிலவணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதை மாதிரி யாராவது நீங்கள் பிஸி ஒர்க்கில் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்லாம் இருக்கீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்துகிட்டு ஒரு நாள், ரெண்டு நாளில், 1 வீக் உங்களுக்கு எப்படிலாம் செட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி இது மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரும்போது யூ கெட் யுவர் செல்ஃப் எனர்ஜைஸ்டா, ரெஜுமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்க இந்த கவலைகள் ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து திரும்ப வந்து நீங்கள் அடுத்த கட்ட நகரத்துக்கான ஒரு தயார்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். Okay, that's it for now. I'd like to wind up this live. Thank you so much to have joined me on this live. This is Emcee Thamizharasan signing off from Trichy, Kallanai. Have a wonderful time. You can contact me on my mobile number 900-308-7198. Have a great day. Bye-bye.